ஹேவி வாஸ் இந்த வீடியோமா பார்க்க போகிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி சீரியலில் இப்போ புது மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண மாதிரி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கன் இருக்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொல்ல போகிற நியூஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸாக தான் இருக்கும். ஸோ அது என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி சீரியல் வந்துட்டு எல்லா சீரியலோடும் ரொம்பவே பிரபலமான ஒரு சீரியல் தாங்க சொல்லணும். ஏன்னா 1 இயர் வந்துட்டு ஒரு சீரியல் வந்து டிஆர்பியில் நம்பர் 1 இடத்துல இருக்குது அப்படின்னா ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயம் தாங்க. ஸோ ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருந்தது. ஆனால் 3 வருஷமாக வந்துட்டு ஒரு சீரியல் வந்து டிஆர்பியில் எந்த லெவலுக்குமே போகாமல் கூடவும் இல்லை குறைவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பியிலே நம்பர் 1 இடத்துல இருந்த சீரியல் அப்படின்னா நம்ம செம்பருத்தி சீரியலை தாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்ததுங்க. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் நம்ப இடத்துக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம கார்த்திகன், ஷபானா இவங்க ரெண்டு பேரோட ஃபேன்ஸ் மட்டும்தாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் வந்து இவங்களை லைக் பண்ணி அவங்கள பார்த்துட்டு இவ்வளோ சூப்பராக வந்து இந்த சீரியலில் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சீரியலுக்கு முழுக்க காரணம் இந்த நம்ம கார்த்திகன் ஷபானா அவங்களோட ஃபேன்ஸோட சப்போர்ட் மட்டும்தாங்க. ஏன்னா கார்த்திகன் ஷபானா ரெண்டு பேரும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவங்களுக்குன்னு ஒட்டுமொத்த தமிழகமே இவங்க பின்னாடி ஒரு ஃபேன்ஸ் பேஜாக இருக்காங்க. அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபேன் பேஜ் வந்து தமிழ்நாட்டில் மிகவும் அதிகமாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கார்த்திக்ராஜை இந்த சீரியலை விட்டு விளக்கிட்டாங்க. இந்த சீரியலை பார்க்குறதே மக்கள் வந்து கார்த்திக்ராஜுக்காக மட்டும்தான். ஆனால் திடீர்னு இந்த சீரியலை விட்டு கார்த்திக்ராஜை மாற்றினது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸால் தாங்கிக்கவே முடியல. ஸோ அவர் இல்லாத இந்த சீரியலை நாங்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இந்த சீரியலை இனிமேல் வாட்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல் டிஆர்பி வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல் டைரக்டர் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியலில் நிறைய கேரக்டர்ஸ் நிறைய கதைக்களங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்டு நிறைய கதைக்களங்கள் நிறைய கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அகிலண்டேஸ்வரிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியலில் வந்து ரம்யா கிருஷ்ணன். ஸோ இவங்க வந்துட்டு செம்பருத்தி சீரியலுக்கு அகிலாண்டேஸ்வரி அடுத்து அகிலாண்டேஸ்வரியாக வரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அகிலாண்டேஸ்வரி ரோலை வந்துட்டு அவங்களால் மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு இவங்க அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லப்போனால் அவங்க வந்து நிறைய மூவி பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே வந்து அவங்களுக்கு இந்த அகிலாண்டேஸ்வரி கெட்டப் வந்து ரொம்பவே சூட்டபுள் ஆகிடுச்சு 1000 எபிசோடுகளையும் தாண்டி. ஆனால் இப்போ வந்து இவங்களை அகிலாண்டேஸ்வரை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை முடியவே முடியாது. ஏன்னா முக்கியமான கதாபாத்திரமான நம்ம கார்த்திக் ப்ரோவை வந்துட்டு யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க புது ஆதியாக. ஆனால் அகிலாண்டேஸ்வரியும் ஏற்றுப்பாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரக்கூடிய இந்த பிரியா ராமனை வந்துட்டு சாரி ரம்யா கிருஷ்ணா, ஸோ இவங்க வந்துட்டு இப்போ செம்பருத்தி சீரியலுக்கு வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.